ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பேக் பண்ண போகிறேன். யூடியூப் பார்த்து தான், நல்லா வருதான்ட்டு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு மில்க் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ டெக்கரேஷன் குக்கீஸ் அண்ட் ஒரு ஓரியோ பிஸ்கெட், ரெண்டு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட், பேக்கிங் சோடா இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இல்லைனா அதுக்கு பதில் ஈனோ ஈனோ க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு எடுத்தால் ஃப்ளேவர் கேக்கில் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கீ இல்லைனா பட்டர் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து பிஸ்கெட்ஸை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பவுடர் சுகரையும் அந்த பிஸ்கெட் மிக்சர் கூட போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் பீட் ஆகிடும். பட் பீட்டர் இல்லாததுனால நான் ஸ்பூன்லேயே ரொம்ப நேரம் பீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அந்த மில்க் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், பட் பொறுமையாக பீட் பண்ணுங்கள். அப்புறம் மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரே டைம் எல்லா மில்க்கையும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அது இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். இதை பீட் பண்ணி வச்சுட்டு சைட் தவே ஒரு பாட்டில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸை திருப்பி, இல்லைனா ஏதாவது பவுல் இருந்துச்சுன்னா அதை திருப்பி போட்டு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது ஹீட் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட் வந்துட்டு எதில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்துட்டு நல்லா கீ இல்லைனா பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி, அடியில் ஏதாவது பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை போட்டு சுற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அதில் கேக்கை வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம கேக்கை ஊற்றும் போது மெதுவாக ஊற்றணும். ஸோ நம்ம கேக்கை ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கீழே ரெண்டு தட்டு தட்டினோம்னா அதில் இருக்க பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும், இல்லைனா கேக் வந்து ஃப்ளஃபியாக வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண அந்த பாட்டில் வந்துட்டு கேக்கை வச்சு மூடி சிம்மில் வச்சிடலாம். அடுப்பேன் சிம்மில் வச்சு ஒரு 35 to 45 மினிட்ஸ். மேலே பாருங்கள், நான் ஒன்று ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா ஃபோல்டபுள் ஃப்ளோர் மேட்ரஸ். அது ஹஸ்பண்ட்காக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டே, கேக்கும் அதுக்காக தான் செய்கிறேன். ஸோ மீன்வைல் அந்த கேக் பேக் ஆகிடுச்சு, பட் அந்த பட்டர் ஷீட்டில் மட்டும் கொஞ்சம் கேக் வந்து அதுலேயே பிடிச்சிருச்சு. ஸோ மீதி கொஞ்சம் கேக்கை என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அதையே வந்து சைடில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு, ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்தது. அந்த சைடில் கட் பண்ண க்ரம்ஸ்லாம் நான் தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. மெஷர்மெண்ட்டில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் தானே, டேஸ்ட் நல்லா வந்திருக்குல்ல, அது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.